உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். முதுமலை பந்திப்பூர் வனப்பகுதியில் நாட்டிலேயே அதிகமாக புலி மற்றும் யானைகள் வாழ்வதாக நடுவண் அமைச்சர் ஹர்ஷவர்தன் தகவல். பெண் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் பாதுகாப்பில் மகளிர் காவலர்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் திட்டம் கோவில்பட்டியில் தொடக்கம். டெல்லியில் அரசு மருத்துவமனை ஒன்றின் கழிவுநீர் தொட்டியிலிருந்து நச்சுவாயு தாக்கி தொழிலாளி ஒருவர் உயிரிழப்பு. நீட் தேர்விலிருந்து நிரந்தர விலக்கு கோரி வேலூர் கிழக்கு மாவட்ட பாமக இளைஞர் சங்க பொதுக்குழுவில் தீர்மானம். அதிமுகவில் உள்ள அணிகள் இணைந்து செயல்பட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ் கருத்து. விருத்தாச்சலத்தில் உள்ள மணிமுத்தாரை தூய்மைப்படுத்தும் பணியில் மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்பு. உடுமலை அருகே போலரப்பட்டியில் நடைபெற்ற மாட்டுவண்டி போட்டியில் 100க்கும் மேற்பட்ட இணை மாடுகள் பங்கேற்பு. நாகை மாவட்டம் சீர்காழியில் பிள்ளையார் சதுர்த்திக்கான பாதுகாப்பு பணிகள் குறித்து காவல்துறையினர் ஆலோசனை. கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரம் சந்தனமாரியம்மன் கோவிலில் காவடி பால்குடம் எடுத்து பக்தர்கள் வழிபாடு. இந்தியாவுடனான முதலாவது ஒருநாள் போட்டியில் இலங்கை அணி சீரான வேகத்தில் ஓட்டங்கள் குவிப்பு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.